हेलो फ्रेंड्स, वेलकम टू स्टडी सर्कल, ए पार्ट ऑफ नॉलेज क्लास चैनल। इनकी नम्बर जुलाई 11 करंट अफेयर्स पी पाक न्यूस पाती छत्तीसगढ़ उयर्नीतिमन्रम इंडियाविन मुदल मानिल अलविलान ई लोक अदालत सिचुएशन ऑनलाइन नम्बर वेंडियद एग्जाम पर्सपेक्टिव पाती लोक अदालत अब इतर मिले तीर मुझे सो लोक अदालत एपड़ी तुंग अब पाती आयती सट स अधिकार सट तीन की नेशनल लीगल सर्विस अथॉरिटी अब सट तीन की लोक अदालत और सट वरेव लोक अदालत तलवर और अतं उमूह सेवकरपांग तलवर यार पाती पणिया अलग ओयप नीतिपा उपतिजरा डिशीशन वो फैनल डिशीशन इतने अपीलूमे क இதில் நம்ம கேஸை நடத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டணமும் கிடையாது. கோர்ட்டுக்கு போனால் கோர்ட் ஃபீஸுன்னு இருக்குது. பட் லோக் அதாலத்தில் நம்ம வந்து ஒரு வழக்கை வந்து தீர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது. அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஏடிஎல் ஆப் டெவலப்மெண்ட் மாடியூல் லான்ச் பை நித்தி ஆயோக் எய்ம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏடிஎல் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டால் டிங்கரிங் லேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எய்ம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டால் இன்னோவேஷன் மிஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த ஏடிஎல் மற்றும் எய்மை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஆப் டெவலப்மெண்ட் மாடியூல்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து பள்ளி குழந்தைகளுக்காக மொபைல் ஆப்ஸை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கிளாஸ் தான் இது ஏடிஎல் ஆப் டெவலப்மெண்ட் மாடியூல்ஸ். இந்த நியூஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அட்டால் இன்னோவேஷன் மிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நாட்டில் வந்து இன்னோவேஷனையும் அதே மாதிரி க்ரியேட்டிவிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணோம் மக்களிடத்தில் அப்படின்றது தான் இந்த அட்டால் இன்னோவேஷன் நேம்லேயே இருக்குது இன்னோவேஷன். ஸோ இந்த இன்னோவேஷனை வந்து மக்களிடையே உருவாக்கணும் அப்படின்ற ஒரு திட்டம் தான் அட்டால் இன்னோவேஷன் மிஷன். இது யாரால் செயல்படுத்தப்படுகிறது பார்த்திங்கன்னா நித்தி ஆயோக். ஸோ இதன் துணை திட்டம் தான் வந்து நம்மளுக்கு அட்டால் டிங்கரிங் லேப்ஸ். அட்டால் டிங்கரிங் லேப்ஸ்னா ஸோ இன்னோவேஷனை உருவாக்கணும்னு சொல்லிட்டோம். பட் யார்கிட்ட போய் உருவாக்கணும், யார்கிட்ட உருவாக்கினா பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறாம் முதல் பத்தாம் வகுப்பு பயிலும் பள்ளி மாணவர்களிலே புதுமை மற்றும் படைப்பாற்றலை இன்க்ரீஸ் பண்ணும் திட்டம் தான் இந்த அட்டால் டிங்கரிங் லேப்ஸ். ஸோ எய்ம்னா என்னன்னு பார்த்துட்டோம், அட்டால் டிங்கரிங் லேப்ஸ்னால் என்ன பார்த்துட்டோம். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மொபைல் அப்ளிகேஷனில் உருவாகிறதுக்காக புதிய ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் ஏடிஎல் ஆப் டெவலப்மெண்ட் மாடியூல். அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் வனவிலங்கு பாதுகாப்பு என்விரான்மெண்ட் நியூஸ். இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உலகின் மிகப்பெரிய கேமரா பொறி வனவிலங்கு கணக்கெடுப்பு என்பதால் அகில இந்திய புலி மதிப்பீட்டு 2018 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கின்னஸ் சாதனை கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக என்னென்னா கேமரா ட்ராப்ஸை லார்ஜஸ்ட் அமௌண்ட்டில் யூஸ் பண்ணினதுக்காக இந்தியாவிற்கு இந்த ஒரு கின்னஸ் சாதனையை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா புலிகளை கணக்கிடுறது எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது தான். வனவிலங்கு காவலர்கள் நடப்பதையாக சென்று கணக்கிடுவார்கள் முதல் ஸ்டெப்பாக. அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா புலிகளோட கழிவுகள் அப்படின்னு சொல்லுவோம், அதிலேருந்து டிஎன்ஏ ஆராய்ச்சி மூலமாக கணக்கிடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கண்காணிப்பு கேமராக்கள் புலியின் வரியை ஆராய்ச்சி செய்வாங்க. ஸோ கேமரா ட்ராப்ஸ் வச்சு புலிகளை கவுண்ட்டும் பண்ணுறாங்க, அதே மாதிரி அதில் இருக்க ஸ்டைப்ஸ் அனாலிசிஸ் பண்ணும்போது ஒவ்வொரு புலிக்கும் ஒரு யூனிக்கான ஸ்டைப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த கண்காணிப்பு கேமராக்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணுவாங்க கணக்கிடுவாங்க. ஸோ இந்த கண்காணிப்பு கேமராக்களை லார்ஜ் அமௌண்ட்டில் யூஸ் பண்ணதுனால இந்தியாவிற்கு வந்து கின்னஸ் சாதனை கொடுத்துருக்காங்க. ஸோ இவை அனைத்தையும் ஒன்றாக்கி இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஒன்றாக்கி ஒரு சாஃப்ட்வேரில் போட்டு ஃபைனல் எத்தனை புலிகள் இருக்குது அப்படின்ற கவுண்ட்டை வெளியிடுவாங்க. ஸோ இது எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை புலிகள் கணக்கெடுப்பு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஆண்டுக்கு ஒரு முறை. யாரால இது செய்யப்படுது பார்த்தீங்கன்னா என்டிசிஏன்னு சொல்லுவாங்க, தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம், மற்றும் டபிள்யூஐஐ என்னும் சொல்லப்படும் வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஹ்ராடூன். ஸோ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த புலிகள் கணக்கெடுப்பு முறையை செயல்படுத்துகிறாங்க. அடுத்து இப்போது புலிகள் எண்ணிக்கை என்ன பார்த்தீங்கன்னா 2967. இது எந்த ஆண்டின் கணக்கின்படின்னு பார்த்தீங்கன்னா 2018. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஸ்டைப்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறாங்க. ஸோ புலிகள் பாதுகாப்பில் எம்ஸ்டைப்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறாங்க. எம்ஸ்டைப்ஸ் என்றால் ஜிஐஎஸ் ஜிபிஎஸ் ரெண்டு தொழில்நுட்பத்தை இணைத்து இதில் புலிகள் கணக்கிடும் முறையிலையும் மற்றும் புலிகள் பாதுகாப்பு முறையிலையும் செயல்படுத்துகிறாங்க. ஸோ இந்த கேள்வியானது யூபிஎஸ்சியில் டைரெக்டாக கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் நம்ம யூபிஎஸ்சியாக இருக்கட்டும் என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நம்மளோட குரூப் 1 ஆர் குரூப் 2 ஃபிலிம்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டரான
சயின்ஸில் வந்து என்விரான்மெண்ட்னு கடைசி ஒரு டாபிக் இருக்கும், அதில் இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, கோல் ஸ்கீமுக்காக பழங்குடியின பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அப்போ கோல் ப்ராஜெக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஃபேஸ்புக் மற்றும் இந்தியாவின் ட்ரைபல் மினிஸ்ட்ரி சரிங்களா, அவங்க ரெண்டு பேரும் இணைந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5000 பழங்குடியின மாணவர்கள் அவர்களுக்கு மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு நாளை மாற்றத்துக்கான திறன்மிக்கவர்களாக மாற்றும் முயற்சி. என்னத்தில் திறன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் கல்வி அறிவு, வாழ்க்கை திறன் மற்றும் தலைமை பண்பு வளர்த்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸை வளர்க்குறதுக்கு முற்படுறாங்க. ஸோ இதன் மூலமாக எஸ்சியோட லைஃப் மேம்படும் அப்படின்றது நோக்கம். இதில் நம்ம ஞாபகம் வச்சுருந்தது முக்கியமாக ஃபேஸ்புக் அண்ட் ட்ரைபல் மினிஸ்ட்ரி இணைந்து யாருக்கு கொடுக்குறாங்க டார்கெட் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா, 5000 பழங்குடி மாணவர்களுக்கு. இந்த திட்டத்தை பற்றி எஸ்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஃபஸ்ட்டு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணுன்ட்டு தான் இப்போது இந்த ஒரு வெபினார் மாதிரி நடத்துனாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு சிம்பிளான நியூஸ், அசீம் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அசீம்னா ஆத்ம நிர்பாரத் ஸ்கில்ட் எம்ப்ளாயி எம்ப்ளாயர் மேப்பிங். ஸோ நம்ம நேற்று நியூஸ்லேயே பார்த்துருப்போம், ஆத்ம நிர்பாரத் ஆத்ம நிர்பாரத். ஸோ இனிமேல் வர திட்டங்கள் எல்லாமே வந்து அதோட கோர் கான்செப்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஆத்ம நிர்பாரத். ஆத்ம நிர்பாரத்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, செல்ஃப் சஃபிஷியன்சி. ஸோ இந்தியா வந்து அனைத்து துறையிலையும் செல்ஃப் சஃபிஷியன்சி அடையணும் அப்படின்றது தான் இப்போ பிரதமர் வந்து சொல்லியிருக்கிற ஒரு முக்கிய டார்கெட். ஸோ அதன்படி தான் இந்த அசீம் போர்ட்டலையும் தொடங்கியிருக்காங்க. இந்த வலைதளத்தின் நோக்கம் என்ன பார்த்திங்கன்னா, ஸ்கில்டு பர்சன்ஸ்க்கு ஸ்கில்டு ஜாப்ஸை தேடித்தர்றது தான் இந்த ஒரு நோக்கமாக இருக்குது. ஸோ ஸ்கில் மேப்பிங் பண்ணுறாங்க. அடுத்த நியூஸ் பார்த்திங்கன்னா, ஜூலை 11 உலக மக்கள் தொகை தினம். இந்த நாளை ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1987 உலக மக்கள் தொகை 5 பில்லியனை கடந்தது. ஸோ இதை மார்க் பண்ணுறதுக்காக தான் ஜூலை 11 வந்து ஒவ்வொரு ஆண்டும் வேர்ல்டு பாப்புலேஷன் டேவாக யுனைடெட் நேஷன்ஸ் கொண்டாடுது. அடுத்த நியூஸ் பார்த்திங்கன்னா, 10th ஜூலையை வந்து நேஷ்னல் ஃபிஷ் ஃபார்மர்ஸ் டே, தேசிய மீன் வளர்ப்பு நாளாக இந்திய அரசாங்கம் கொண்டாடுது. ஏன் இந்த நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1957 முதலாக பண்ணையில் மீன் வளர்க்குறது எப்படி அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை ஒடிஷாவை சேர்ந்த 2 அறிவியல் விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதனாலேயே 10th ஜூன் நேஷ்னல் ஃபிஷ் ஃபார்மர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதோட அசோசியேட்டட் ஸ்கீம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா. ஸோ மத்ஸ்யா அப்படின்னா மீன் அப்படின்றது, யோஜனானா திட்டம். ஸோ இப்போ இதுவும் பார்த்திங்கன்னா எப்போ வெளியிடப்பட்டது, இந்த திட்டமும் பார்த்திங்கன்னா இப்போ ரீசண்டாக 1 மே எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஆத்ம நிர்பாரத்தை தழுவியன ஒரு திட்டம். ஸோ இதோட முதலீடு பார்த்திங்கன்னா 20,000 கோடி கிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மீன்வளத்துறையை ஊக்குவிக்கிறதுக்கு. அடுத்த 5 ஆண்டுகளில் 55 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கும். அதே மாதிரி மீன் உற்பத்தியை 7 மில்லியன் இலக்காக நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ இன்னியோட நியூஸ் வந்து இவ்வளோதாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.